கனடாவில் குடியுரிமை பெறவும் ஸ்டூடெண்ட் விசா பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன்நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 or visit purplenot.com. பர்பிள் நாட் வழங்கும் சாய் வித் சித்ரா. இதுக்கப்புறம் லெனினோட எவ்வளோ நாள் நீங்கள் எத்தனை படங்கள் பணியாற்றினீங்க? இல்லை சார், லெனின் சாரோட வந்து நான் வந்து நான் ஸ்டாப் தான் அது. இன்றைக்கி கூட நான் அவரோட அசிஸ்டண்ட் தான். அது அதில் வந்து எனக்கு நீங்கள் சொல்லுவீங்களா, பாரதிதாசன் சாரை பற்றி சொல்லுவீங்களா? லெனின் சார் வந்து வாத்தியார் தான் நாங்கள் கூடுவோம், ஸோ பேசிக்குவோம். வாத்தியார் வந்தாரா போனாரான் தான் பேசிக்குவோம். ஏன்னா அவர் வந்து அவர் கற்றுக் கொடுக்கும் விதமே வேறு. கற்றுக் கொடுக்குறதும் தெரியாது, கற்றுக்கிறதும் தெரியாது. அப்படியே ஒரு வாத்தியார் அவர். விஜய்கிட்ட சேர்த்து விட்டது விஜயனா உங்களை? ஆமாம், விஜய் விஜய் சார் தான். விஜய் ஜிபி விஜய்கிட்ட சேர்த்து விட்றேன். நான் சந்தித்த மனிதர்கள்லாம் சிறந்த மனிதர்களாக இருக்காங்க. ஜிபி விஜய் மிக சிறந்த மனிதர், பெரிய டெக்னீஷியனு. அந்த படம் தொடங்க எல்லாம் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். எங்கள் அண்ணன் இறந்துட்டார். இறந்தவொடனே நான் அந்த படத்தில் வேலை செய்கிறேன் சார், வேணாம் சார் அப்படின்னு. அண்ணன் இறந்துட்டார் அதுக்கு தானே அப்படின்னாரு. ஆமாம் சார், மனநல சார் இதுவாக இல்லை அப்படிலாம் விட்டுற அந்த சினிமாவை. ஒரு கார் எனக்கு ஜிபி விஜய் பண்ண ஒரு கார். இந்த கார் காலில் வீட்டுக்கு வந்துடும். நீ எங்கே போறியோ வரையோ, நீ ஷூட்டிங் ஸ்பாட்டு தான் வரணும். இஷ்டப்பட்டா ஷூட்டிங் ஸ்பாட்டு வா, வெளியே போ. நாளைக்கு எங்கே லொக்கேஷன் தேவை, என்ன மாதிரி லொக்கேஷன் தேவைன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். நீ போய் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஷூட்டிங்க்கு வசதியாக இருக்குதான்றதை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். நீ வந்து தூங்கும்போது தூங்கு, எழுந்திரிக்கும் போது எழுந்திரி, போகும்போது போ, கார் ஒன்று வரும் அப்படின்ட்டு ஒரு இப்படி ஒரு ஃபெசிலிட்டி எனக்கு ஏற்பாடு கொடுத்து மன விடுதலை ஆக்கி என்ன ஒர்க் பண்ணார். அப்படியே ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பண்ணி முடிகிறதுக்குள்ள படத்தில் நாளைய செய்தியில் அதான் பிரபு சாரும் மேடமும் அவங்க பீக்கப்பு கவுண்டமணி சார் வேறு நடிக்கிறார். அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அது இவர் வந்து பெரிய டெக்னீஷியன், பிரதாப் போத்தன்கிட்டருந்து வந்திருக்காரு ஜிபி விஜய். அப்புறம் நான் கொஞ்சம் தொழில்நுட்பத்தில் வந்து ஸ்கில்டாக இருக்கேன்னா அது ஜிபி விஜய் தான். உங்களுக்கு தெரியாம யார் இருக்கு போறா? நாளைய செய்தி பண்ணாரு. அப்புறம் கலைஞர் நான் பண்ணல, அதுக்குள்ள வெளியே வந்துட்டேன்னா வேற ஒரு கேஆர் சார் அங்கே பார்த்துட்டு ஒரு நாள் கேஆர் சார் ரொம்ப உரிமையோட ஈரமான முடிச்சு ரொம்ப கேப் இருந்தது. ஒரு நாள் ஏவி உங்களை கார் எடுத்து வந்தாரு, ஏய் படம் பண்ணலான்னு இருக்கேன் வந்துரு, உட்லண்ட்ஸ் வந்துருன்ட்டு போயிட்டாரு. ஒரு பாட்டி நான் என்ன பண்ணியிருந்தேங்கிறேன் எதுனா இல்லை, வேற வழியில கேஆர் சார் கூப்பிட்டதில்ல அவரோட பாட்டு. கேஆர் சார்ன்ற வந்து நான் உண்மையாலுமே இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கட்டமாக டெக்னிக்கலாக நான் ஸ்கில் ஆனதுக்கு ஜிபி விஜய் காரணம். எளிமையாக என்னோடய முன்னுதாரமாக இருந்த இவ்வளோ பெரிய சினிமா ஜாம்பவானே லெனின். பீம் சிங் பையன்றது வந்து இந்தியாவின் பெரிய இயக்குனர். கரெக்ட். அவர் சாதாரணமாக இருந்ததே எனக்கு கண்ணெதிர்க்கு. அவர் சொல்லுவார், இங்கே நிற்பார் ஜி என் வேல்மணி, இங்கே நிற்பார், இங்கே நின்று இருக்காரு. இவர் இங்கே இப்போ சந்திரபாபு பற்றி சொல்லுவார், அதை பற்றி சொல்லுவார். இந்த இடம் வந்து பலத்தை சந்திச்சிச்சு, இதில் புதுசு கிடையாது இவங்களாம் அப்படின்னு அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அதில் நம்மளும் ஒன்றும் புதுசு கிடையாது, அதனால் எனக்கு அந்த ஈகோ வரவே இல்லை. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து கேஆர் சார் வந்து கேமராவே என்கிட்ட ஒப்படைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சிறந்த என்ன நான் என்னை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவர். ஒருத்தன் ஆர்வமாக இருக்கான் அப்படின்னும் போது ஓகே, நான் வந்து ராபர்ட் சார் கேமரா ஜிபி விஜய் வந்து வந்திருக்கேன்ல, ராபர்ட் சார் கேமரா, அவர் வந்து பிசி ஸ்ரீராமோட வாத்தியார். கிரேனில் உட்காந்துட்டு ஒரு ஷார்ட்லாம் அவர் கம்போஸ் பண்ண பிறகு நான் கிரேனில் ஏறி உட்காந்து பார்ப்பேன், பார்த்துட்டு லென்ஸை மாற்றுங்க 75 போடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஒன்று அவர் தமாஷா என்ன திட்டம் வருவார், அப்புறம் அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுக்குற, அவர் வந்து வாதியாக இருந்தார். அப்படி அந்த அளவுக்கு என்னை ஃபிலிம் மேலே இவங்களாம் வந்து எனக்கு பை சான்ஸ் சிறந்தவர்களோட நான் கடந்து வந்துட்டேன். கேஆர் சார் வந்து கேமரா சார் நான் ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார், டைம் இருக்காது, போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஒரு பிளானிங் ஷார்ட் ஒன்று எடுத்து வந்துடுறேன், ஓகே எதுக்கு உதவும் சார் அப்படின்ட்டு அவர் அப்படி கொடுக்குறவர். ஒரு டைரக்டருக்கான பந்தா இந்த அப்படிலாம் அப்படி இல்லாமல் ஒரு மிக சிறந்த மனிதர் எல்லாம் நினைக்கிறாங்க. ஃபைனான்சியர் எப்படி ஒரு பர்சனாலிட்டி அப்போ சினிமாவில் இல்லை உங்களுக்கு தெரியாது கிடையாது. பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், திரையரங்க உரிமையாளர், அது இது சேம்பர் பிரசிடெண்ட்டு, கவுன்சில் பிரசிடெண்ட்டு, இளைஞர், அழகானவர், செம ஸ்டைலானவர், எல்லா வகையிலையுமே மாபெரும் மனிதர். அப்போ அவரை சந்திக்கிறதுன்றதே பெரிய விஷயம். அவர் அப்படியேப்பட்ட நேரத்தில் நான் அவர்கிட்ட அசிஸ்டன்ட்டாக சேர்றேன். ஆனால் அவர் வந்து அசிஸ்டன்ட்டுங்களை மட்டும் என்ன பண்ண, எல்லா வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு வந்து அவர் காரில் ஏறி உட்கார வச்சேன்னு, என்ன பாலு எல்லாம் அவர் காரில் ஏறி வச்சேன். நாங்கள் வெறும் டைரக்டரும் அசிஸ்டன்ட்டும் மட்டும் எங்கேயாவது போவோம், யாருக்கும் தெரியாத ஒரு ஹோட்டலில் போய் நின்று அந்த சீனை பற்றி இப்படி சொல்லுவார். அப்போ நாங்கள் பேசுவோம், இப்படி ஒரு பாண்டு உள்ளவர். ஒரு நாள் வந்து
அவங்க அம்மா இறந்துட்டாங்க. நான் கடுமையாக வேலை செஞ்சுருக்கிறேன் அந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டு விடாது. காலையிலேருந்து அவர் பொண்ணு என்னாச்சுன்னு கேட்க நான் ஒண்டி தான் அந்த வேலையை செஞ்சுன்னு இருக்கேன். ட்ரெய்லர் ஷார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிட்டு ஆர்டிக்கல் ஒர்க்கு அந்த ஒர்க்கு இந்த ஒர்க் அதை முடிஞ்சு சாயந்தரம் ரிலீஸு ட்ரெய்லர் சார் முடிஞ்சிடும் சார் முடிஞ்சிடும் சார் செஞ்சுன்னு இருக்கிறேன் நான். சாயந்தரம் ஃபோன் பண்ணார் ஜனா அந்த வேணாம் விட்டுறது பரவாயில்ல. இல்லை சார் ஷூராக நீங்கள் தேட்டருக்கு போங்க சேம்பர் தேட்டருக்கு நீங்கள் சேம்பருக்கு போங்க சார் போய் உட்காந்து நீங்கள் பட்டன் அமைக்கும்போது ப்ரொஜெக்ஷன் ஆகும் சார் போட நான் உத்தரவு சார் அப்படின்னு. இல்லை இல்லை வேணாம் விட்டுரு அப்படின்னு. இல்லை சார் நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறுக்கு பண்ணினே இருக்கிறேன். இல்லைடா எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னாரு. உடனே அப்படியே போட்டு நேராக வீட்டுக்கு வந்தேன். அம்மா இறந்துட்டாங்க சரி ஓகே அவ்வளோதான். அப்படி அணுகினவர் அவர் அவர் ஒரு கேரக்டர் எப்படி இருக்கணுன்றது இதை விட என்ன சொல்ல முடியாது. எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை வயசாகிடுச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க காலை வெட்டணும் அப்படின்றாங்க டாக்டருங்க எல்லாம் ஒரு பத்து டாக்டர் கூடி காலை கட் பண்ணி எடுத்தால் தான் அவங்க சுகர் ஆமாம் சுகர் இல்லை சுகராக அப்போலாம் ஒன்றுமே தெரியல நான் வந்து அப்படியே மன உடஞ்சி அப்படியே நடந்து போய் எங்கடா போகிறேன்னு தெரியாமல் வேறு வழி இல்லாமல் நான் கேஎஸ்ஆர் வீட்டுக்கு போனேன் என்ன அப்படின்னாரு இது மாதிரி அம்மா காலை கட் பண்ணுன்றேன் காலை கட் பண்ணணும்னு டாக்டர் சொல்கிறது கரெக்டு என்ன வயசு அது இருக்கும் சார் என்பது காலை கட் பண்ணாது எவ்வளோ நாள் இருக்கிறாங்களோ இருக்கட்டும் இதுதான் என் அட்வைஸ் அதை செய்ய போய் அப்படின்னு காலை கட் பண்ணி அவங்கள அவசப்பட வச்சு நீ வந்து உயிராக இருக்கிறாங்கன்னு நினச்சி நீ திருப்திப்பட்டுக்கிறது கிடையாது லைஃப் அவங்க சரி காலன்றது ஒன்றும் இல்லை அது பரவாயில்ல அதில் இன்னும் ஒரு வருஷம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொன்னார் சார் நான் வந்து ஆப்ரேஷன் வாணாங்க அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு எல்லாம் யாரும் திட்டினாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் எங்கள் அம்மா இருந்தாங்க இல்லையா ஆமாம் அது வரும் அஞ்சு வருஷம் எங்கள் அம்மா இருந்தாங்க எனக்கு ஏந்து தோசை போ சுட்டுத்தரது இட்லி சுட்டுத்தரது முதல் கொண்டு கடைசி வந்தவங்களெல்லாம் கவனித்தது வரைக்கும் எங்கள் அம்மா கவனிச்சாங்க அதன் பிறகு அந்த பெயினோடையும் அவங்க பெயினாக இல்லை டாக்டர் வந்து வேற ஒரு டாக்டர் வந்து அதை அவங்கள மெயின்டைன் பண்ணார் அது கேஆர் சாரை தவிர அது வந்து ரொம்ப நுட்பமான ஒரு அறிவுரையும் போல் எனக்கு தெரியுது இது சும்மா சாதாரண ஒரு மனிதன் சொன்ன அவர் டிஸ்ட்ரிபியூட்ரு ஒன்று பேசினார் அப்படிலாம் இல்லாமல் இது வந்து சினிமாவை தாண்டியான ஒரு பெரிய அவரோட எத்தனை படம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அவரோட எல்லா படமும் நான் ஒர்க் பண்ணேன் சார் அந்த ஈரமன் ரோஜாவில் நான் கடுமையாக ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் அந்த இடத்தோட செல்லப்பிள்ளையே ஆகிட்டேன் அதனால் வந்து நான் வந்து பிரசன்னா டைலாக் ரைட்டரு நான் அசன் ரைட்டரு நான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை உண்டி இப்போ ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் ஷூட்டிங் ஸ்பாட் சொன்ன மாதிரி நடிகர் நடிகைகள் அந்த ஈரமன் ராஜாவுக்கு நடிகர் நடிகைன்னு சார் கிறிஸ்டின் காலேஜில் நாங்கள் காலேஜ் காலேஜாக லொக்கேஷன் தேடின்னு போயிட்டுருக்குறோம் நான் காலம்பலாம் காதல் வழக பாலு ரெண்டு பேரும் தேடி போகிறோம் கேமராமேன் நம்பியாத்திரி தேடி போகிறோம் அப்போ கிறிஸ்டின் காலேஜ் உள்ளே போய் சுற்றிடுவோம் அது பெரிய காலேஜ் இல்லைங்களா தாம்பரத்தில் போகும்போது ஒரு குரூப்பு வந்து பசங்க புளியம்பழம் அடிச்சுன்னு இருக்கிறாங்க நானும் பாலுவும் பார்த்துட்டு அந்த புளியம்பழம் அடிக்கிற பசங்களை ஒரு பையனை பார்த்து இந்த பையன் நல்லா இருக்கான் இவனை ஹீரோவாக அவனை நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பாலுவும் நானும் பேசிக்கிறேன் நம்பியாத்திரி உள்ளே போய் அங்கே ஆர்ட் அண்ட் இது இருக்கும் இல்லைங்களா கலை தொடர்பு துறை அங்கே நிகழ்ச்சிகள்லாம் நடத்தின அந்த வீடியோலாம் எடுத்து போட்டு பார்க்குறாரு பார்த்துட்டு அதில் ஒரு கிட்டத்தட்ட 100 பசங்களில் ஒரு பையனை சூஸ் பண்ணுறேன் இந்த பையன் பரவாயில்லன்னு அவர் எடுத்து வச்சுருக்கிறார் நாங்கள் வந்தோடனே காட்டலான்ட்டு நாங்கள் இவனை செல்லு எடுத்து ஏதோ எடுத்துகிட்டு போகிறோம் உள்ள அவர் காட்டின பையனை நான் காட்டின பையன் ஒரே பையன் நான் எதிர்பார்த்தேன் ஆமாம் ஒரே பையன் அவன் பேர் சுப்பிரமணியன் சுப்பிரமணியம் ரெண்டு பேரும் ஒன்றா சொன்னோன்னு கேஆர் சாருக்கும் பெரிய திருப்தி ஆச்சு ஒன்றா வந்து இவன் தான் ஹீரோ அப்படின்ட்டார் இதுக்கு கேஆர் சாருடைய மிஸ்ஸஸ் இந்திரா மேடம் இருக்காங்கள அவங்க வந்து எல்லாருமேலே ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க இந்திரா மேடம் வந்து அவங்களுக்கு பாகுபாடே கிடையாது அங்கே அவங்க வீட்டுக்கு வர பெரிய டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் சரி ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி அசனேட்டராக இருந்தாலும் லைட் யாராக இருந்தாலும் அவங்க வந்து ஒரே மாதிரி உபசரிக்கிறவங்க கேஆர் சாருடைய ஒய்ஃப் இந்திரா அவங்க பேர் அவங்க கூட சொன்னாங்க என்னடா டக்குன்னு இப்படி முடிவு பண்ணுறீங்கன்னு இல்லை ரெண்டு பேரும் சிங்கில் சொல்லியிருக்காங்க ஒருத்தன் கேமராமேனு ஒருத்தன் ரெண்டு பேரும் நாளைக்கு டைரக்டராக போகிறவன் எனக்கும் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அதான் ஃபிக்ஸன்ட்டு அதுக்கப்புறம் அவன் ஹீரோவான சிவா சிவா அவன் தான் சிவா அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடித்தாங்க அவன் வாழ்க்கையை அவன் தூக்கத்துக்கு தானே அதுக்கு பிறகு சிவா தன்னை வந்து எப்படி ஒழுங்குபடுத்திங்கன்னு மேலே ரெண்டது அவருக்கு யார் ஃபாலோயரோ அதுதான் சஸ்டினாகுது ஆனால் அறிமுகப்படுத்தினது இப்படி தான் நாங்கள் தான் அறிமுகப்படுத்தணும் நானும் பாலும் தான் நீங்கள் உதவி இயக்குநராக பணியாற்றிய காலகட்டத்தில் உங்களோட நெருக்கமாக பழைய கலைஞர்னா அது விஜயகாந்த் மட்டும்தான் இல்லை நான் இப்போ இண்டஸ்ட்ரி கூட சொல்லிக்கிறேன் உதவி இயக்குநருக்கும் நடிகர்களுக்குமான உறவு இருக்கு என்ன தான் இருந்தாலும் அசனேட்டு தான் போய் ஃபஸ்ட்டு ஷார்ட் ரெடின்னு சொல்ல போகிறேன் ஆமாம் எல்லா ஷார்ட்லாம் ரெடி இல்லை கேமராமேன் லைட்டெல்லாம் பண்ணிக்கினே முடிச்சிருக்கிறஸ் எல்லாம் பார்த்துட்டு ஷார்ட் ரெடின்னு சொல்ல போகிறவன் அசனேட்டர் யாரோ ஒரு அசனேட்டர் போகிறான்
அவன் போகும்போது அவன் அங்கே தான் உறவு ஏற்படுது. என்னென்னா அந்த சீனை சொல்ல போகிறேன், டைலாக் இந்த டைலாக்ஸ் தான் சொல்ல போகிறேன், என்ன ஷார்ட்டுன்னா சொல்ல போகிறேன். அப்படி சொல்ல போகும்போது எந்த அப்படியா இது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தொடர்ச்சியாக நான் பார்த்துருக்கேன். பெரிய நடிகரோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நல்ல நடிகர்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜயகாந்த் சார் ஒண்டி என்னென்னா, நீ வந்து அப்படி போனேன்னு வச்சா, யோ ஷார்ட் ரெடியா அப்படின்னு கேட்பார். அவர் கேட்பார், அவர் யார் மினிஸ்டர்களோட பேசியிருந்துருப்பார் சார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்கு தெரியாது இல்லை, மறுபடியும் நீங்கள் ரெஃபர் ஒன்றா பண்ணி பார்த்துங்க. அப்படி போனால் ஜனா ஷார்ட் ரெடியா அப்படின்னு, இல்லை சார் லைட்டிங்னு ஒரு லைட் ஒன்று இறக்கணும், ஆ ரெடியானு சொல்லி அப்படி நீங்கள் பேசினிருப்பார். எந்த நேரம் கூட இது வரைக்கும் ஒரு ஷார்ட்டு கூட சார், நான் தான் கூட போ, அதுக்கு பிறகு நான் போகிறதாச்சு, கிட்ட போய் கிட்ட போனோன்னு ஷார்ட் ரெடியான்ட்டு உடனே எழுந்து எவ்வளோ பேசுறது வந்துடல சார், அவர்கிட்ட பிரேக் சொல்லிட்டு ஷூட்டிங்கு தான் சார். அவர் இதில் வெயிட் பண்ணுங்க உங்களை சொல்கிறது இல்லை, என்ன சொன்னதே கிடையாது சார். இது வரைக்கும் ஒரு நான் இதை வந்து இந்த இந்த கல்ச்சரை வந்து நான் எந்த நடிகர்கிட்டையும் நான் பார்க்கல. இது ஆனால் அது உண்மையாக இந்த இண்டஸ்ட்ரி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கல்ச்சர், ஆ ஒரு கல்ச்சர் வந்து இதில் உச்ச நான் ஏன் உச்சத்தை தொட்டதால தான் நான் இதை சொல்கிறேனே. ஒரு நாள் என்னாச்சுன்னா ஒரு ஷார்ட்டு நான் தான் செஞ்சேன்னு, சிஜி ஷார்ட்டு ராஜராஜன் சார் கேமரா அலெக்சாண்டர் படம், அவர் வந்து மேக்கப் ரூமில் மேக்கப்லாம் போட்டு ரெடியாக இருக்கிறார், ரெடியாகினே இருக்கிறார். நாங்கள் லைட் பண்ணுறோம் சிஜி ஷார்ட்டுக்காக, இங்கே லைட்டு அங்கே லைட்டு நிறையா பண்ணினே இருக்கிறோம். ரெண்டு தடவை அங்கேருந்து ஆள் அமிச்சார், ஷார்ட் ரெடியா ஷார்ட் ரெடியான்னு. ஷார்ட் ரெடியான்னு ஹீரோக்கிட்டேருந்து வருது சார் ஆள், நம்ம போய் கூப்பிட்டு அவன் தான் இருக்க சொல்லுங்கள் சார், நான் ரெடி பண்ணிட்டு சொல்லணும்ல, லைட் பண்ணணும்ல அப்படின்னு நானே நான் சொல்லி அனுப்புகிறேன். ஒன்று அவருக்கு யாரை போய் சொல்லியிருக்காங்க சார், அவனை கேட்டால் அவன் என்ன சொல்கிறேன், இருக்க சொல்லுங்கள் சார், இன்னும் ஒரு ரெண்டு லைட் கட்டணும் அப்படின்னு. ஏய் அவன் சொல்லினே இருப்பான் ஏன் இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு நேராக எழுந்து வந்துட்டார் சார். நேராக எழுந்து வந்து கேமரா எதிர்க்க நின்று, யோ நான் ரெடி ஷார்ட் ரெடியாக இல்லையா அப்படின்னாரு. ராஜராஜனுக்கு ராஜராஜன் கேமரா நீங்கள் ஒன்றா கேட்குங்க ஒன்று, அவர் வந்து ஆ ரெடி தான் நான் அப்போ சொல்கிறேன் ரெடி தான் சொல்லிட்டு ஷார்ட் எடுத்தோம். அப்படி தான் அப்படி ஒரு, அப்போது நம்மளை அறியாமல் நம்ம கிட்ட போயிடுவோம்ல, உங்களை அந்த பேரியர் கட்டாயிரு பேரியரை உடச்சிடுறாருல்ல, உடச்சிட்டு நம்மளோட இணைந்து பேசுகிறாருல்ல, அது அவருடைய பெரிய அதில் அவர் அந்த வெளியே அரசியலுக்கு வந்து கூட அந்த இடத்துக்கு போகிறது வந்து எனக்கு புதுசாக தெரியல. ஏன்னா அந்த மனிதன் நான் அந்த லெவலில் ஏறுவார், ஏன்னா அவருடைய பர்சனலாக நான் பார்த்துருக்கோம், அது அவருக்கு கூட ஏற முடியும் அவர் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. விஜயகாந்த்க்கு அடுத்து உங்களை அது மாதிரி கவர்ந்த நடிகர் யார் இருக்காங்க, அது மாதிரி உங்களோட இல்லை என்னுடைய நீங்கள் தொடர்பு இருந்த நடிகர் இல்லை, இந்த குறை பூரா நான் என்ன நினைக்கிறேன் சார், அவங்க சைடில் இல்லை உங்கள் அவங்க சைட் என் சைடில் தான் நினைக்கிறேன் நான், இது வந்து அவங்களாம் யாரும் இது இல்லை, நம்ம தான் காரணம்ன்றது நான் நினைக்கிறேன். நம்ம எப்படி சொல்கிறோம் எப்படி பிஹேவ் பண்ணுறோம் எதில் தெளிவாக இருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான். நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு குவாலிஃபைடு ஒரு பர்சன் அப்படின்றத எப்போ உணர்ந்தீங்க ஃபஸ்ட்டு நாம் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு? அதான் நான் இப்போ வந்து இப்போது சினிமாத்துறை சோலைக்கோயில் மூலம் ரெண்டு நிலை வருது சார், அசனங்கள் கூட நான் சொல்லிடுறேன் சார், நான் இப்போ கிளாஸஸ்லாம் கொஞ்சம் எடுக்கணும்னு கூட நான் நினைக்கிறேன். உள்ள சினிமா பெருசாக தெரியுது, உள்ளே வந்து ஒரு படம் ஒர்க் பண்ண பிறகு இவ்வளோதானா சினிமான்னு தெரியுது, இவ்வளோதானா சினிமா சஜஷன் க்ளோஸு ரெண்டு வச்சா அதை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தெரியுது, ரொம்ப சிம்பிளாக அது எனக்கு வந்தது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா அது கடல் போல் இருக்குது பெரிய அளவில் பாஸ், அப்புறம் எனக்கு என்ன ஸ்பீல்பர்க்கும் டைரக்டரு, ஜனாவும் டைரக்டரா, ஜேம்ஸ் கேமரனும் டைரக்டரு, நானும் டைரக்டரா, ஹிச்காக்கும் டைரக்டர், நான் பாரதிராஜாவும் டைரக்டர், நானும் டைரக்டர் வராருன்னு சொல்கிறாங்க. அப்போனா டைரக்டர்ன்றது யார், அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எந்த டைரக்டர் ஆகணும்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா. அப்போ நான் இதை நோக்கி நான் ஃபாஸ்ட்டாக போகும்போது நான் தொழில்நுட்பம் ஃபஸ்ட்டு சிஜி அது இது ஒர்க்லாம் போயிட்டு நான் வந்து முதல்ல ஒரு முடிஞ்சால் அந்த படத்தை நான் அந்த காட்டுறேன், நான் ஒரு பெரிய இது ஆர்என்டி ஒர்க்கு மாதிரி, ஃபிலிமுக்கு ஆர்என்டி ஒர்க்கு தேவை சார் 100%. ஆமாம் இப்போ வந்து பல பேர் பண்ணுறது இல்லைன்றது தான் ஆச்சு. ஆமாம் நானே இப்போது நான் வந்து சினிமா தான் என்ன செஞ்சது சொன்ன மாதிரி டெல்லியில் போய் அவார்டு வாங்கின மாதிரி சினிமாக்காக தான் நான் அமெரிக்கா போனேன், லாஸ் ஏஞ்சல்ஸ் போனேன், எல்லா ஸ்டுடியோவுக்கும் போனேன், கனடா போனேன், அமீர் தான் கூட்டு போனேன், அமீரும் கருப்பாணி பண்ணும் கூட்டு போனாங்க மாதிரி ஜெய அன்பழகனோட படத்துக்கு, கனடா டொரண்டோ போனேன்னா, நார்வே போனேன் சினிமா விஷயமா தான், சசிகுமார் மிஸ்கின் சமுத்திரகனி அவங்களாம் என்ன சொந்த அண்ணன் மாதிரி பார்த்துக்கினாங்க எல்லாருமே, அதெல்லாம் பெரிய எல்லாம் சினிமாக்காக தான் நான் எல்லாமே போனேன். இப்போ பல விஷயங்கள் போனேன்னா போக 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 என்ன தெரிஞ்சுதுன்னா, இன்னும் இது மிகப்பெரிய தொழில்நுட்பம், இதை வந்து இது ஸ்க்ரீனில் வந்து நம்ம அவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் நான் அதை செஞ்சு அதுக்கான வேலையை செய்ய தொடங்கினேன்,
தொடங்கி என்னுடைய நிலையிலிருந்து அதை செஞ்சு முடிக்க முடியல. அதை பாகுபலி பார்த்த பிறகு அது ராஜமௌலி அது தொடர்ச்சியாக நான் ஸ்டாப்பான அந்த வேலை செஞ்சு அவர் எடுத்துன்னு வந்து இந்திய திரையை வந்து ஆக்கிரமிச்சிட்டாரு. ஷோர், ஆமாம், அந்த வழி தான் நான் வரணும்னு நினச்ச வழி. ஓஹோ, ஆனால் எடுத்தவொன்னு பாகுபலி எடுக்க நினச்சிட்டேன். அதுதான் மேட்ரு. அதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? அதான் முயற்சி, பெரிய முயற்சி பண்ணேன் சார். இந்தியா அநேகமாக என்ன சொல்ல போனால் ஸ்டான்வின்சன் ஸ்டுடியோ, அங்கே அனிமேட்ரானிக்ஸ் டெக்னாலஜி, அந்த ஸ்டான்வின்சனுக்கு நான் அப்போவே லெட்டர் 2000 வந்து இது பண்ணேன். அப்போ சிஜி டெவலப் வந்து சிஜி கேரக்டருடைய ஹியூமன் இன்ட்ராக்ஷன் கஷ்டமாக இருந்தது. சிஜி கேரக்டர் தனியாக பர்ஃபார்ம் பண்ணும், ஹியூமன் கேரக்டர் பர்ஃபார்ம் பண்ணும், இன்ட்ராக்ஷன் வித் லைவ் கேரக்டரோட அது கஷ்டமாக இருந்தது. அதெல்லாம் அவ்வளோ பெரிய தலையை செஞ்சேன், 6 அடி இருக்கிற தலை மட்டும், 6 அடி அந்த தலையை நான் க்ளே மாடல் வந்து நான் சொல்கிற மாதிரி திருப்பி சொல்லுவேன். உலகத்தின் மிகச்சிறந்த சிற்பிகள் ஒருவர் நம்ம சந்திரன் ஒருத்தர், காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸோடைய பிரின்சிபலாக இருந்தவர், அவரோட வழி அவர் தான் செய்கிறாரு. அதே போல் ட்ராட்ஸ்கி மருது ஒரு சினிமா பற்றியான மிகப்பெரிய மா கடல் அது. ட்ராட்ஸ்கி மருதுன்றது ஒரு மாபெரும் கடல் சினிமா மேக்கிங்க்கு. அவர் சினிமா தான் எடுக்கலை, இயற்கை ஈ பேரணமே தான் எடுக்கலையே தவிர எடுத்துருந்தானே கணக்கில் இருந்திருப்பார். அவர் ஒரு கடல் மாதிரி அவர், அவர் ஆரம்பத்துலேருந்து எனக்கு பழக்கம். ஸோ இவ்வளோ பெரிய 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 ஆட்கள்லாம் எனக்கு நண்பர்களை எல்லோரையும் சேர்த்து நான் அந்த அனிமேட்ரானிக்ஸ் அந்த தலையை செஞ்சேன், சிஜி ஷார்ட் செஞ்சேன், ஃபஸ்ட்டு 12 frames per second வந்து கேம் செஞ்சேன், இப்படி ஒவ்வொன்றா செஞ்சு அதை ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஒரு அனிமேஷன் கேரக்டர் செய்யணும்னா பல்லு எத்தனை வகை, தோலுன்னா தோல் எத்தனை வகையாக இருக்கும், டெக்ஸ்சரிங் இந்த 3D மாடல் மேக்கிங்கில் நான் 2000 செஞ்சது. அந்த அப்போ செய்யும் போது 3D சாஃப்ட்வேர் இருந்தது சார், அப்போ ஏலியாஸ் வேவ் ஃப்ரெண்டுன்னு அந்த சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த ஏலியாஸ் 1, 2, 3, 4, 5 அப்டேட் ஆகி 7, 8 வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் மாயாவாக மாறி மாயா 1, 2 அந்த சாஃப்ட்வேர் மட்டுமே நான் தொட்ட சாஃப்ட்வேரு, அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் ஆனதே அவ்வளோ ஆயிடுச்சு. மாயா வந்து இப்போ இன்றைக்கி வந்து எல்லாருமே மாயாவில் தான் 3D மாடல் பண்ணுறாங்க. 3D மேக்ஸ் இருக்குது, சாஃப்ட் இமேஜ் இருக்குது, நிறையா இருக்குது. அந்த மாயா வந்து ஹை எண்ட் ஆஃப் 3D மாடல் மேக்கிங், அது அவ்வளோ தூரம் வந்தது. அந்த நேரத்தில் பென்டா 4 ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிச்சு. அது வந்து எப்படி நிறுவச்சுன்னா ஆனெக்ஸ்னு ஒரு பெரிய இது சார், அது இப்போ பென்டகனோட அனுமதியோடு தான் வைக்க முடியும். அது முதற்கொண்டு எட்டு வந்து இங்கே வச்சாங்க. இதெல்லாம் வந்து சினிமாவை தாண்டிய சில விஷயங்கள் யாருக்கும் தெரியாமல், ஆனெக்ஸ்ன்றது பென்டகன் இராணுவ தளவாடம், இராணுவ அமைச்சகம் ஓகே பண்ணணும், அந்த பர்மிஷன் வாங்கி எத்துன்னு வந்து கேளம்பாக்கத்தில் அவங்க பென்டாஃபோரில் வச்சாங்க. அது வந்து ரியல் டைம் ரெண்டரிங் கம்ப்யூட்டர், அது சிலிக்கான் கிராஃபிக். அது இப்போ வந்து நம்ம பிசியிலே ஒர்க் பண்ணுறோம், சிலிக்கான் கிராஃபிக். அது உள்ளெல்லாம் நாங்கள் போய் பார்த்து அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இன்ட்ராக்ட் ஆகி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாகி, பரவாயில்ல ஒருத்தன் சினிமாவுக்கு முயற்சி பண்ணானான்ட்டு அப்படியே ஒரு பெரிய ஒர்க் அவுன் பண்ணேன். ஒரு 3 வருஷம் ஒரு சன்னி, நான், இந்த பூலகம் படத்தோட டைரக்டர் கல்யாணகிருஷ்ணன், அவ்வளோதான். இங்கே இருந்து குன்றத்தூர் போனாலும் அந்த சன்னி 20 கிலோமீட்டர் மேலே போகாது, இங்கே காலில் கிளம்புனா அது போய் சேரும். அப்படியே மெட்ராஸ் பூரா சுற்றி ஒவ்வொருத்தரையும் பார்க்க போய் பார்த்து பார்த்து சின்ன சின்னதாக சேர்ந்து ஒரு பெரிய ஒர்க்கப் பண்ணும். அது ஆல்மோஸ்ட் கைக்கூடி வந்துடுச்சு, ஆனால் அதுக்குள்ளே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா சிஜி காரணங்களுக்கு சினிமாக்காரனோட ப்ராப்ளம் புரியல, சினிமாக்கார நம்மளுக்கு வந்து நம்ம சுற்றுற சினிமாக்காரங்களுக்கு அவன் ப்ராப்ளம் புரியல, அந்த பிளெண்டிங் நடக்கலை. அப்போ ஒரு நாள் காலையில் வானண்டாயிதான்னு சொல்லி அப்படியே தூக்கி போட்டேன். போட்டு இயற்கையை டிசால்வ் கூட இருக்கக்கூடாது, அதில் ஸ்பெஷல் எஃபெக்டில் இயற்கையில் வந்து டிசால்வ் கூட இருக்காது, ஸ்டெப்ரிஸ் கூட இருக்காது, கட்டுக்கட்டு தான் இருக்கும். ஏன் சார்கிட்ட சொல்லிட்டேன் சார், நத்திங் டெக்னிக், அப்படியே ஆன் ஷார்ட் கட், அப்படி தான் நான் இது பண்ணேன். அந்த ஒர்க்கெலாம் அப்போ பண்ணேன். இப்போ அதை நான் திரும்பி ஒர்க் அதை எடுக்கணும், அந்த படம் ஒர்க்னு இல்லை, அவ்வளோ எனர்ஜியும் நம்ம கலெக்ட் பண்ண எனர்ஜி இருக்குது, அது ஒரு ப்ராஜெக்ட் மேலே எடுத்துகிட்டு வந்து நான் இப்போ பண்ணுறேன். இப்போ ஒரு அதுக்கான ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கேன். அது ஒன்றும் இல்லை, தஞ்சாவூர் கோயில் தான். நான் ஒரே ஒரு விஷயத்தை ஒண்டி சொல்கிறேன், அது ஒண்டி சொன்னால உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது ஃபிலிம். தஞ்சாவூர் கோயில் நான் வந்து பக்திமான் கிடையாது, ராஜா வம்சம்தான் சரியானதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த காலத்தில் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் என்னவா எல்லாம் முட்டா பசங்கன்னு நம்ம நினச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. உதாரணமாக இப்போ ஒரு இப்போ பிரச்சனை வந்தது, இப்போ தஞ்சாவூர் பிரச்சனை நடந்தது. தஞ்சாவூர் பிரச்சனை நடந்தபோது எல்லோரும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்குது, பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் பேசுகிறாங்க. யாரும் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, யார் பேசுனாலும் அதோட சிறப்புன்னு பேசுகிறது பூரா சிறப்பே இல்லை. முதல்ல ஒரே கல்லுன்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு கல் கிடையாது அது மேலே, ஒரு கல் கிடையாது, நிழல் விழாதுன்னு சொல்லி ஒன்று பேசு. கற்பனை கதைகளில் ஒன்றி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அறிஞர்களே. அப்புறம் 12 அடி உயரம் நந்தி,
அது உயிரெழுத்தை குறிக்குது தமிழில், 18 அடி தூரம் அது மெய்யெழுத்தை குறிக்குது, 216 அடி உயரம் அது தமிழ் மொத்த எழுத்தை குறிக்குது அப்படின்னு எல்லாரும் நிறைய அறிஞர்கள்லாம் பேசினா இருக்கிற நான் கேட்டுதான் இருக்கிறேன். அப்படின்னால ராஜராஜ சோழன் அடிக்கணக்கே தெரியாது, முதல்ல அது தெரியல இவங்களுக்கு. அவங்க காலத்தில் அடியே கிடையாது, 1 அடிக்கு 12 இன்ச்ன்றதுல அவனுக்கு தெரியாது. அதில் அடிக்கணக்கே நீ இதுக்கு இது இந்த கணக்கோட போடவே முடியாது. இங்கே நடந்த மிகப்பெரிய விபத்தே அதுதான். அப்போ குஞ்சரமல்ல ராஜராஜ பிறந்தச்சனுக்கு அடிக்கணக்கு தெரியாது. அப்படி நிகழ்ந்திருந்தா கூட தற்செயலாக நிகழ்ந்ததாக வச்சுக்கணும். ஆமாம், இவன் அடிக்கணக்கில் அளக்கிறான் அடி ஸ்கேல். இது வந்து நம்மளுடைய கணக்கு என்ன, நம்மளது 8 தான் சார் நம்பரு, 8 கணக்கு. கணக்கில் வந்து நான் என் கம்பெனி பேர் பைனரி, 0 1 ரெண்டு எழுத்து வச்ச பைனரி, 8 வச்ச ஒரு கணக்கு நம்ம கணக்கு. 10 இருக்கிறது மெட்ரிக், இதான் டெசிமல், 10 இருக்கிறது டெசிமல். 16 இருக்கிற ஒரு நம்பர் இருக்குது, அது எக்ஸ்ட்ரா டெசிமல். இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு அடி கணக்கு தெரியாது சார், கிலோமீட்டர் கணக்கு தெரியாது, யாருக்கும் தெரியவில்லை. அமெரிக்கா போயிடும்போது காரில் போகிறேன், 100 போகுது, இன்னும் கொஞ்சம் மெரியும் சார் அப்படின்றண்ணா. என்னண்ணா இவ்வளோ பாஸாக போகிறோம் இன்னும் மெரியன்றீங்க அப்படின்னா, இல்லை 100 நாங்களாம் 120 போவேன் அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சு நாம் 120 கிலோமீட்டரில் போவோம், இது 100 மைலில் போகுது. அங்கே மைல் கணக்கு தான், கிலோமீட்டர் கிடையாது, அங்கே லிட்டரு கிடையாது, கேலன் கணக்கு தான். அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்குமே இவ்வளோ டிஃப்ரென்ஸு இங்கிலீஷ் பேசுகிறவங்க. இப்போ ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்த மேத்தமெட்டிக்ஸ் என்ன, சயின்ஸ் என்ன, ஃபிசிக்ஸ் என்ன, கெமிஸ்ட்ரி என்ன, கிராவிடேஷன் பவர் அவன் எப்படி ஃபீல் பண்ணான், மந்த்தை எப்படி அவன் கால்குலேட் பண்ணான், டே நைட் எப்படி யூஸ் பண்ண, எல்லாம் உள்ள இருக்கு இல்லையா. அது வந்து அதுதான் அந்த கண்ணதற்கு அதை நிகழ்த்தி காட்டணும் அப்படின்ட்டு. அது தமிழர் பெருமைக்காகன்னு இல்லை, தமிழர் பெருமை, இந்தியர்களின் பெருமை, மனிதர்களின் பெருமை கூட. ஏன்னா இப்போ விலகாரம் வந்து பார்த்துட்டு அதை என்ன சொல்கிறான், ஏலியன்ஸ் கட்டிச்சு, மனுஷன் கட்டியிருக்க முடியாது அப்படின்றான், ஏலியன்ஸ் கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பெரிய உலகத்தில் வெள்ளையாகிறவெல்லாம் பெரிய ஆளுனா வெள்ளையாகிறவன் போய் சொல்ல மாட்டான், அவனே வந்து பார்த்துட்டு ஏலியன்ஸ் கட்டியிருக்கான் அப்படின்றான். அப்புறம் தான் சொல்கிறான், இல்லையா மனுஷன் கட்டினது எப்படியா ஐயோ அப்போனா இவ்வளோ கல் எப்படி தூக்குனானு போட்டு கொடுமைப்படுத்துகிறானுங்களோ அப்படின்றான் இவன். யாரும் அந்த சயின்ஸுக்குள்ளே போல, அந்த காலகட்டத்தினுடைய விஞ்ஞானத்தினுக்குள்ளே போல. நான் எப்படி கேமராவுக்கு பின்னால் இருந்தேன்னா அது மாதிரி அந்த அதன் பின்னால் இருந்தேன், என்ன நடந்திருக்கும் அதை அடிப்படையாக வச்சு ஒரு லவ் சப்ஜெக்டு ஒர்க் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட சொல்கிறேன் முன்கூட்டி. இயற்கை படத்தை இயக்குங்கிற வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது? இதுக்கு என்னென்னா நான் ஒரு மறுபடியும் நான் வந்து எப்படி அதுக்கு முன்னாடி போனது, கதை விவாதத்தில் கூட நான் அவ்வளோவா கலந்துங்க கிடையாது, கதை கொஞ்சம் தான் நான் கலந்துங்க. ஒரு படம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க, ரோமன் ஹாலிடே நினைக்கிறேன், சிஸ்டர் டிபி மறக்க முடியாத படம். ஆமாம், ரோமன் ஹாலிடே பேஸ் பண்ணி தான் சோரி சோரி, ரோமன் ஹாலிடேவை பேஸ் பண்ணி 20 வருஷத்துக்கு அப்புறம் சோரி சோறு, நர்கீஸ் ராஜ்கபூர், ஏவிஎம் ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு திலே மாந்தனை, தமிழே மூணு படம், ஆமீர் கான், பூஜா பட் இன்ட்ரோடக்ஷன் மே மாதம். அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு காதல் ரோஜாவின் கேஆர் எடுக்கிறார், நான் ஆசிரியராக ஒர்க் பண்ணுறேன், அதே கதை கதை அதுதான். அது எடுத்துனும் போது ஒரு சின்ன வாதம் நடந்தது, விவாதத்தில் வந்து ஒரு பெரிய மனிதர்லாம் உட்காந்தேன், நான் ஒரு கருத்தை சொன்னேன். அதாவது கதாநாயகிக்கு அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிற கல்யாணம் பிடிக்கல அவளுக்கு, அவள் கோடீஸ்வரி, வீட்டை விட்டு தப்பிச்சு வெளியே போகிறாள், தான் விரும்பின காதலனை தேடி போகிறான். போகிற வழியில் ஒரு பையன் அவன் ஹெல்ப் பண்ணுறான், போய் அவனை அடையிறதுக்குள்ளே இவன் மேல் காதல் கொண்டான், ஒரு கான்ட்ரவர்சியான வீட்டில் ஒரு டிஸ்டர்பிங் மேட்டர். இதுதான் அந்த படத்துடைய அடிப்படை. இது வந்து இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணும்போது அப்போ நான் என்ன சொன்னேன், இல்லை சார் இதில் வந்து இப்போ தப்பாக இருக்குது அப்படின்னு எப்படி சமாளிக்கிறதுன்றதுக்கு பேசுகிறாங்க. நான் ஒன்று இன்னொரு டஃப்பாக இருக்கேன், இது ஒரு திரைக்கதையில் நானும் கொஞ்சம் உள்ள ஆர்வத்தில் இருந்திருக்கேன்றது எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் கதாநாயகி காதலனை தேடி போகிற, கூட ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறான், காதலனை தேடி போகிறல, போகிறவன் சிறந்தவன், கூட வரவனும் சிறந்தவன், ரெண்டு பேரும் மிக சிறந்தவர்களாக இருந்தால் என்ன ஆகும் இந்த படம் அப்படின்னு, அப்படி ஒரு படமே எடுக்க முடியாது அப்படின்னாங்க சில பேர். ஏன்னா அந்த தில்லே மாந்தனைக்கு சோரி சோரி எல்லாத்துலேயுமே வந்து யாரை தேடி போகிறாலோ அவன் வந்து நல்லவன் கிடையாது, ஒருத்தன் தப்பானவனாக இருப்பான், ஒருத்தன் தப்பானவனாக ஆடியன்ஸுக்கு காட்டுறதால அது ஈஸி ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியாது இல்லை படங்களை உள்ளது, அப்படி ஒரு படமே எடுக்க முடியாது. இல்லை சார் அப்படி ஒரு ஆள் கதையை எழுதிருக்கிறாங்க சார், அது என்ன, அது வெந்நீர் இரவுகள்னு ஒரு கதை, தஸ்தோயெவ்ஸ்கின்னு ஒருத்தன் சும்மா உடம்பு சரியில்லை குழந்தைக்கு, 150 ரூபாய்க்கு ஒரு கதை எழுதியிருக்கார், உலகமே வைக்கும் கதை சார். அப்படி ரெண்டு பேருமே சிறந்தவன், அதில் யாரை தேர்ந்தெடுப்பா அப்படின்றது அந்த கதையுடைய சாராம்சம். உடனே அப்போ கேஆர் சார் என்ன சொன்னார், அப்படி ஒரு கதை இருக்குது, அப்படி ஒரு கான்செப்டை உன்னால் பண்ண முடியும்னா நீ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஆ, ஸ்கிரிப்ட் பண்ணேன் அப்படி, ஏன்னா இது ஏன்னா முடிவே இல்லை இங்கே, அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணேன் என்ன பண்ண,
அதை நான் அதை ஸ்கிரிப்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நம்ம கல்யாணம்னு சொல்கிறது அது பூலோகம் படத்தோட டைரக்டர் கல்யாண கிருஷ்ணகிரன், அவன் ட்ரெடிஷ்னல் ஆள். அவங்க அப்பா வந்து நடராஜன் சொல்லிட்டு சிவாஜி கணேசனுடைய காஸ்டியூமர். ஆமாம், சிவாஜி சாரும் நடராஜனும் ஒன்றா வந்து ஊரை விட்டு நாடகத்துலேருந்து வந்தவங்க. அதுக்கு அவன் ட்ரெடிஷன் உள்ள. அதால் கல்யாண் வந்து என்ன பண்ணுறான், குமார் சாரை, கம்லாமாவோட தங்கச்சி பையன் தான் குமார் சார். குமார் சார் படம் பண்ணுற ஐடியாவில் இருக்கார், அவருக்கு உங்களை மாதிரிலாம் பிடிக்கும் இருக்கு அப்படின்னு. இவன் தான் என்னுடைய அசிஸ்டன்ட் ஆக்டர் தான் என்னை கூப்பிட்டு போய் குமார் சார்கிட்ட சொல்கிறேன். குமார் சார் வந்து அவர் வந்து இந்த ஸ்டோரி இதெல்லாம் பெரிய அவர் உள்ளே போனோன்னு அருமையாக இருக்காது அப்படின்றாரு. அவர் உடனே எனக்கு சிரவணம் படத்தை போட்டு காட்டுறாரு. அந்த சிரவணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள். அது ஒரு மாபெரும் லவ் ஸ்டோரியில் எப்படி ஒரு உலகம் கலக்கிய லவ் ஸ்டோரி. இந்த சிரவண கைக்குள்ளே நீ எடு அப்படின்ட்டு அவர் என்னை என்கரேஜ் பண்ணார். அப்போ தாட்டு ஒத்து போன இடத்துல தான் அதை டக்குன்னு உடனே பண்ண முடியும், எல்லாரும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதில் குமார் சார் வந்து அவர் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அவர் இன்வால்வ் ஆகிரு. அவருக்கு அது பெருமையாக ஆயிடுச்சு அந்த படமே. சொன்ன மாதிரி என்ன பெருமையாக ஆயிடுச்சோ இல்லையா, குமார் சார் தான் அதை உடனே கேட்டார், நம்ம பண்ணுறோம் இதை அப்படின்னு முடிவு பண்ணார். உடனே ஆஃபீஸ் நல்ல தாராளமான ஆஃபீஸு போட்டு கொடுத்தாரு. மற்றபடி சம்பளம்லாம் ஒன்று அன்னண்டிங்க நாங்கள் பேட்டை வாங்கிட்டு இருந்தால் சின்ன படம் தானே, ஷாமை வச்சுட்டு ஒரு தொடங்கணும். ஆனால் பெரிய ஒர்க்கு கடலுக்குள்ளே செட்டு போட்ட வரைக்கும் அது இந்த கதையோட அடிப்படைக்காக அவர் அதெல்லாம் சைன் பண்ணார். அந்தமான கடலுக்குள்ளே செட்டு போடணும் அப்படின்னா யாராவது ஒத்துக்குவாங்களே சார். ஆனால் அவர் ஒத்துக்கினார், புது டைரக்டர் நம்பி. ஆமாம், ஒத்துக்கினார், வந்து செஞ்சார், எல்லாமே முன்னால் நின்னார். என்ன அந்த குமார் சார் தான் நான் நன்றி சொல்லணும். அவருக்கு நன்றி என்னோட சொல்லணும் சொல்கிறாங்களே திருக்குறள் அது மாதிரி. சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸு சிவாஜி சார் இவ்வளோ பேர் இருந்து தேசிய விருதுக்கு போகவே இல்லை. அது என்னென்னு திட்டமிட்ட இதுவா என்னன்னு தெரியல, தேசிய விருதுக்கு போகல. என்னோடய முதல் படம் குமார் சார் பண்ண படம் நேஷனல் அவார்டு, அப்துல் கலாம்கிட்ட அவரும் அவார்டு வாங்குற, நானும் அவார்டு வாங்குற. சூப்பர். உடனே இப்போ இவர் பிரபு சாரும் கூப்பிட்டு சொன்னார், ராம்குமார் சாரும் சொன்னார், ஐயோ பெரிய வேலை பண்ணேன் நீ அப்படின்னாரு. ஏன்னா அந்த அந்த ஸ்டேஜில் போய் நிற்க வச்சிருச்சு. எனக்கு தெரியாது அது அந்த ஒரு ஒர்த்து. ஏகாம்பரம் கேமராமேன் அதுக்கு முயற்சி பண்ணார், தேசிய விருதுக்கு கேமராமேன் முயற்சி பண்ணார். கேமராமேனு தான் வந்திருக்குன்னு நான் நினச்சேன், ஆர்ட் டைரக்டரும் கேமராமேனுங்க. அது எனக்கு வந்துடுச்சு, அது அது எல்லாருக்கும் கிடைச்சது போல ஆயிடுச்சு. எல்லாரும் சார் முதல்ல என்ன அந்த வழியை திறந்து விட்டவர், கதையின் மேல் பெரிய ஆர்வம் கொண்ட, அதான் சிரோனா படத்தை ரெஃபரன்ஸ் சொல்கிறவர். என்ன பாருங்கள், கரெக்ட், அங்கேருந்து ராம்குமார் சார் போய் கேட்டால் நீங்கள் வந்து என்ன படம் பார்க்குறேன்னா, இந்த ஓல்டு மேன் அண்ட் சி. அவங்களாம் இங்கிலீஷ் படித்தவங்க, நிறைய படித்தவங்க இல்லை. ஓல்டு மேன் அண்ட் சி பார்த்தோனே படித்தானே சார், நான் எங்கே சார், நோபல் ப்ரைஸ் நான் இல்லையாது அப்படின்னு. சரி சார், படமாக வந்துருக்குது, ஆஸ்கார் அவார்டு வாங்கிச்சது, உடனே நீ பாருன்னு உடனே வந்து நான் பார்த்தேன். ஓல்டு மேன் இந்த சி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை. ஆமாம், அதெல்லாம் அவர் தான் சொல்கிறார். நீ வந்து அந்த இடத்த வந்து எப்படி காட்டுறனா அப்படின்னு அவங்க எல்லாருமே இந்த மாதிரி இன்வால்வ் ஆகிட்டாங்க. பிரபு சாரும் சரி, ராம்குமார் சார், அவங்க ரெண்டு பேரும் நேரடியாக அதில் இல்லைனாலும் குமார் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறதால அந்த படத்தோட முதல் டைரக்ட் பண்ண வந்துருக்கிறான். ஆ, பர்சனலாக அட்வைஸ் பண்ணி அவர் நான் அந்த நடராஜன் பையன் கூட அசண்டாக இருக்கிறான், அவன் நேரடி உறவு இல்லை அவங்களுக்கு, நடராஜன பையன் தான் கூட இருக்கான் அப்படின்னு. ஆமாம், அப்படி ஒன்று ஆயிடுச்சு. அது குமார் சார் வந்து எது தேவையோ தேவைக்கெல்லாம் வந்து கூட போய் நின்று அவர் ரொம்ப ஆழமாக ஒரு வார்த்தைகள் கூட யோசிப்பார். அது உங்களுக்கு நீங்கள் கிராஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பார்க்கறதே இல்லை. அதை எடுத்து செட்டு போட்டார். அதை வந்து கடல் சார்ந்து ஒரு கப்பல் சார்ந்த பின்னணியில் அந்த கதையை வடிவமைக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா, நான் அந்த படத்துக்கு கதாநாயகியாக குட்டி ராதிகா எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? அங்கே ஒரு போஸ்டர் விட்டுங்க, ஒரு படம் போஸ்டர், இந்த பொண்ணு யார் அப்படின்னா இது ராதிகான்னு பொண்ணு. வட இந்திய நடிகையான சீமா பிஸ்வாஸ் அந்த படத்துக்குள்ள எப்படி வந்தார்? ரஜினிகாந்த் கதாநாயகன் நடிக்கிறதுக்காக பக்ரி அப்படின்ற பேரில் ஒரு கதையை ரஜினிகாந்துக்கு சொன்னீங்களா? ரஜினி என்கின்ற ஒரு மனிதன். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி UVADS, அதாவது UVADS @yahoo.co.in.